நண்பனுக்கு தான் அது குற்றம். ஏன்னா நம்ம நண்பனை நன்னா வச்சுக்கலேன்னு கண்ணனுக்கு தெரிஞ்சு விட்டா எவ்வளவு வருத்தப்படுவர்? போயிட்டு வாங்கோ. சரி, நான் என்ன கொண்டு போய் சமர்ப்பிக்கணும்? தெய்வத்தை சேவிக்கு போனா கையில தான் எடுத்துன்னு போக வேண்டாமா? அவள் வீட்டில் ஒண்ணுமே இல்லை. ஒரு கிழிச்ச துணி எடுத்தா எடுத்த வீட்டில் போய் ஒரு அவல் கையில இரவல் வாங்கிட்டு வந்தா, பக்கத்து வீட்டில் போய் இன்னொரு முட்டி நிறைய ஒரு கைப்பிடி நிறைய வாங்கிட்டு வந்தா, ரெண்டையும் அந்த கிழிச்ச துணியில போட்டு கட்டினா இடுப்புல சுதாமா சுருகினுட்டார், கஷ்டப்பட்டு இங்கே வந்துட்டார். இந்த ஊர்னுடைய மாட மாளிகை கூட கோபுரங்கள்லாம் சேவிக்கிறச்சே நம்மளை உள்ளேயே விடமாட்டான். நாமோ கிழிச்ச துணியோடு இருந்துட்டு இருக்கோம், இது உள்ளே போகிறதுக்கே யோக்கியத்தை இல்லையேன்னு காலை பின்னாடி வச்சார். உப்பரிகையிலேருந்து கண்ணன் பார்த்துட்டார், ஓ நம்ம பழங்காலத்து நண்பர் வந்திருக்கார் போல் இருக்கு. ஆள் அனுப்பிச்சார், ஓடி வந்தார், கூட்டின்னு வர சொன்னார், அவருக்கு மலங்கலை மலங்க முறிக்கிறார், ஒண்ணுமே புரியல. உள்ள கூட்டின்னு வந்து ஆசனத்துல உட்காத்தி தான் அவருக்கு கைகாலெல்லாம் அலம்பி விசிறி விசிறி வேண்டியதெல்லாம் கொடுத்து, எவ்வளவு நாளாச்சு சுதாமரே உண்மை பார்த்து என்று குசல பிரஷ்னம் பண்ணி கொண்டு கண்ணன் அமர்ந்திருந்தான். தன்னோட இல்லை, ருக்மிணி தேவியை விசிற சொன்னான், சத்தியபாமையை விசிற சொன்னான், ஜாம்பவத்தியை விசிற சொன்னான், அனைவரும் கைங்கிரமண்டே உட்காண்டிருக்கா. மக்களுக்கு அதிர்ச்சி தாங்கல, வியப்பு. யார் யார கால பிடிச்சுன்னு உட்கார்றது? சர்வலோக மகேஸ்வரன் ஒருத்தர் போய் ஒண்ணுமில்லாது இவர் கால பிடிச்சிருக்காரே. அப்புறம் கண்ணன் கேட்கிறான், எனக்கு ஏதாவது பிடிச்சது கொண்டிருப்பீரே, நம்ம மன்னி ஒண்ணும் கொடுக்காது இருந்திருக்க மாட்டாளே, என்ன கொடுத்து அனுப்பிச்சாள்னா? அப்ப அவருக்கு பயம் வந்துருத்து, இந்த கிழிச சுருக்கு பைய கண்ணன் எங்கயான பாத்திர போறாருன்னு அதை ஜாகிரதப்படுத்தி மூடிக்கிறதுக்காக கை எப்படி எடுத்துன்னு போனார். நம்ம திருடன் வந்து சாவியை கொடுன்னுச்சே, நம்ம கண்ணு நம்ம அறியாம சாவி மாட்டு இருக்கிற இடத்துக்கு போயிடும், அவன் தானே எடுத்துன்னு போடுவான். அதை போல இவர் இங்க கை போன உடனே அங்கதான் இருக்குன்னு தெரிஞ்சின்றார். கண்ணன் தன் ஆசனத்திலிருந்து எழுந்திருந்து அந்த கைப்பிடியை பிடித்து சுருக்கு பைய எடுத்து அதுக்குள்ள கையை விட்டு ஒரு முட்டி அவளை எடுத்து வாயில போண்டார். என்ன அழகா இருக்கு, என்ன இனிமையா இருக்கு, அதுல ஒண்ணுமே இருந்திருக்காது, ஆனா வந்தது அன்போடு கொடுக்கப்பட்டதோ இல்லையோ அதை எதிர்பார்த்து கொண்டு கண்ணன் சாப்பிட்டார். இதைத்தான் ரொம்ப நாளா நான் எதிர்பார்த்திருந்தேன்னு. அந்த நிமிஷத்திலே கண்ணனுடைய திருவுள்ளத்தில் தோன்ற அனைத்து ஐஸ்வர்யங்களும் குச்சேலர் பெற்றார். ஒரு வார்த்தை அவருக்கு கேட்க தோணலை. அப்ப கண்ணன் அவர்கிட்ட சொல்றார், நம்ம ரெண்டு பேரும் ஆச்சாரியனுக்கு எத்தனையோ கைங்கரியம் பண்ணிருக்கோம், நீங்க ரெண்டு பேரும் நன்னா இருப்பேன்னு ஆச்சாரிய நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்காரே, அதான் நீ நன்னா இருக்கே நானும் நன்னா இருக்கேன்னார். இதுக்கு மேல அவர் நான் அண்ணாலே வேணும்னு கேட்டால் அப்ப ஆச்சாரியன் வாக்கு பொய்த்து போகுமோ இல்லையோ? கண்ணன் கொடுத்தாரோ இல்லையோ, குரு பண்ணின ஆசீர்வாதம் வீணாக போகாது. அதனாலதான் உடனுக்குடன் அனைத்து ஐஸ்வர்யத்தையும் பெற்றார். குச்சேலருக்கு தெரியாது, அங்கிருந்து எழுந்து நடந்து போறச்சே, நல்ல வேளை இந்த பக்தியை கெட்டுக்கு போற மாதிரி நான் ஒண்ணு கேட்காம விட்டேன் கண்ணனே. அவன் காட்டின ஆதரத்தை பார்த்தா நான் ஏன் காசு கேட்டிருந்தேன், அதுதான் அவமானம். நல்ல வேளை செய்யாம போனேன்னு போனால் அனைத்து ஐஸ்வர்யம். ஆக பக்தி இருந்தால் மற்ற ஐஸ்வர்யம் கிட்டும், மற்ற ஐஸ்வர்யத்தை ஆசைப்பட்டா பக்தி தானாக கிட்டாது. அதைத்தான் இதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். அப்ப அமானித்துவம், அதம்பித்வம், அஹிம்சா, சாந்தி, ராஜ்யவம், இது முதலானவர்கள்லாம் நமக்கு ஏற்படணும். ஆத்ம விசோதனத்தை தெரிவித்தார். பந்த ஹேது, இந்த ஜீவாத்மா சரீரத்துக்குள்ள ஏன் தலைப்பட்டு கிடக்கிறார்? பிரகிருதி புருஷஞ்சாபி வித்யனாதி உபாவபி. ஹே அர்ஜுனா, பிரகிருதியும் புருஷனும் அநாதி. காரணம் குணசங்கோசிய சதசத்யோதி ஜன்மசு. இவனிடத்தில் இருக்கிற முக்குணங்களுக்கு இவன் வசப்பட்டுடுறான், அதனாலதான் திரும்ப திரும்ப பிறக்கிறான். ஏன் ஆத்மா இந்த சரீரத்துக்குள்ள வசப்படுறார்? கர்மம் காரணம், முக்குணங்களினுடைய பலத்தை அனுபவிக்கிறதுல ஆசை காரணம், இதனாலதான் திரும்ப திரும்ப பிறக்கிறான். ஒரே வழிதான், இதுல இருந்து வெளியில வரணும்னா இது ரெண்டும் வெவ்வேறு ஒன்றல்லான்னு புரிஞ்சுக்கணும் அர்ஜுனா. இது வேறு, இது வேறு. ஏவம் யோவேத்தி பிரகிருதிம் புருஷஞ்ச, பிரகிருதி வேறு புருஷன் வேறு, இது குணத்தால கட்டுப்படுத்தப்பட்டிருக்குன்னு யார் தெரிஞ்சுடுறானோ அவன்தான் மோட்சத்துக்கு அதிகாரி ஆகிறான் என்று கண்ணன் காட்டி கொடுத்தார். அப்ப பந்தப்படுறது காரணத்தையும் சொன்னார். பந்தத்திலேந்து விடுதலைக்கு இது உடல், இது ஆத்மா, இது தெய்வம் என்கிற விவேக ஞானம் தேவை அப்படிங்கிறதையும் 13வது அத்தியாயத்தாலே சொல்லியிருக்கார். இத்தோட பேட் துவாரகை, பேண்ட் துவாரகையை சேவித்து கொண்டு விடை பெறுகிறோம். இங்கே கோமதி துவாரகையும் சேவிச்சாச்சு, பேட் துவாரகையும் சேவிச்சாச்சு. இனி குஜராத்திலிருந்து ராஜஸ்தானத்தை நோக்கி, ஸ்ரீநாத்ஜியை நோக்கி புறப்படுவோம்.